ஒண்ணுல்ல அவர் அரசியலுக்கு அனுப்பி வச்ச. அதாவது இந்த வருஷத்துல மட்டும் ஒரு 60-70 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துட்டு இருப்போம். ஆனா இப்படி ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது இல்லை. ஒருத்தர் பேச, அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்ல, அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்ல, ஆடியோ ஃபங்க்ஷனே சமூக ரோதி ஆயிட்டாங்க. இந்த இந்த கூட்டத்துக்கு ரோதி ஆயிட்டாங்க. ஏன்னா நாஞ்சல் சம்பத் மிகப்பெரிய அறிவாளி, தமிழ் அறிஞர், தம்பி முருககாந்தி, திருமுருக காந்தி தமிழ் சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மாவீரர். பலர் எனக்கு இந்த மேடையே வித்தியாசமா இருக்கு. இவ்வளவு பேரும் இங்க வர்றது பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் தலைவர், ஜீவனுக்காக தான் இயக்குனர், ஜீவனுக்காக இத்தனை நீங்களும் வந்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய தலைவர்களை வந்து வாழ்த்த வந்திருக்காங்க. நான் என்ன சம்பந்தம்னா, ஒரு 2 நாள் என்னை ஷூட்டிங் கூப்பிட்டாரு, 2 நாள் ஆக்ட் பண்ணேன். அந்த 2 நாளுமே என்னை பெண்டு எடுத்துட்டார். பெண்டுனா என்னை கடைசியில குத்திடுறது, நான் செத்துறது. சார் ஒரு தடவை தான் சார் சாவான், செத்த பிறகு எழுப்பி மறுபடியும் சாவுன்னு அவனை குத்த வச்சு. பிரிஜினா அஞ்சு முறை குத்தி 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 செத்து 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 எழுந்தேன். அதான் என்னன்னா பெர்ஃபெக்ஷன் வேணும். ஒரு இப்போ ஒரு பெரிய டைரக்டர் அதை பண்றாங்க. அவங்கதான் கூட சின்ன டைரக்டரா இருந்தவங்க தான், ஒரு சின்ன ப்ரொடியூசரால் கண்டுபிடிக்கப்பட்ட டைரக்டர். அவங்க திறமையால் அந்த படம் வெற்றி பெற்றால் மறுபடியும் அந்த டைரக்டர் சின்ன ப்ரொடியூசர் கிடைக்கிறது இல்லை. ஏன், யார் உருவாக்குனாங்களோ அந்த டைரக்டரை ரிஸ்க் எடுத்து, என் படம் 5 கோடி போனா பரவாயில்ல, இந்த தம்பி டைரக்டர், இந்த தம்பி நடிகர் அப்படின்னு போட்டு துணிச்சலா போட்டு எடுத்து அந்த டைரக்டரின் திறமையால் அந்த படம் வெற்றி பெற்றால். ஆனால் என்ன பண்றாங்க, பெரிய ஹீரோக்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க, தப்புன்னு அந்த டைரக்டர் அப்படியே தூக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகரம் படத்தின் டைரக்டர், ஒரு சின்ன படம் ஆனா அருமையா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கைதி, அப்புறம் விக்ரம், இப்போ நம்ம விஜய் படம் லியோ. இனி யாராவது சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் கிடைப்பாரா? இல்ல முதல்ல ரிஸ்க் எடுத்தார் அந்த தயாரிப்பாளர், அவர் அவரை வச்சு படம் எடுக்க வருவாரா? இந்த பெரிய ஹீரோக்கள் விடவே மாட்டாங்க. ஏன்னா ஹீரோக்கள் என்னன்னா, போன படம் வெற்றி பெற்ற இந்த படம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு யாராவது நல்ல டைரக்டர் யாருன்னா பரிசோதனை பண்ணி, இந்த எலிக்கு சத்துணவு ஊசி போட்டு பண்ற மாதிரி, பரிசோதனை பண்ற மாதிரி சின்ன ப்ரொடியூசர் டைரக்டரை கண்டுபிடிக்கணும், பெரிய ஹீரோக்கள் அவங்கள தூக்கிட்டு போயிட்டோம். இது வழக்கமா இருக்கு, நான் பொதுவா எல்லாரையும் சொல்ல நடக்குது. ஆனால் இந்த சின்ன ப்ரொடியூசருடைய கதி என்ன? ஆனால் இன்னைக்கு நம்ம ஜியோன் அற்புதமா பண்ணார். அவர் பண்ணதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் பண்ணார். அந்த 2 நாள் ஷூட்டிங்ல நான் பார்த்தேன். அதனால நான் அதிகப்படியா யாரும் பேசுறதில்ல, பொய் சொல்றதில்லை என் வாழ்க்கையில. இந்த படம் மட்டும் வெற்றி பெற்றால் நம்முடைய ஜியோன் லோகேஷ் கனகராஜ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ திறமைகள் இருக்கு, அதுக்காக சொல்றேன். அதுக்கு மேல அது அதிர்ஷ்டம், அது இஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் விரும்பினா தான் வரும். அவருக்கு அந்த ராசி பலன், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் அறிதுன்னு வள்ளுவர் சொன்னானே, அந்த குரல் படி அவருக்கு பாக்கியம் இருந்தால் அவர் பெரிய டைரக்டர் வருவாரு. இந்த சமூக விரோதி வெற்றி பெறும். சமூக விரோதினா பல கோணங்கள்ல சொன்னாங்க. யாரெல்லாம் அடுத்தவனுக்கு துன்பம் தந்து தொல்லை தந்து அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து அடுத்தவன் பொருளை அபகரிப்பவன் சமூக விரோதி. அரசியலில் ஏழைகளை காப்பாற்றுகிறேன் வந்து லஞ்சம் வாங்குற அரசியல்வாதி, நேர்மையாக நான் மக்களுக்கு சேவை செய்வேன் வருகிற அதிகாரிகள், இப்ப மணல் கொள்ளை அடிக்கிறவன், பஞ்சாயத்துல இருக்க கிராம மக்கள்கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்குறானே அவன், எல்லாருமே எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி
லஞ்சம் அத்தனை பேரும் சமூக விரோதிகள் தான். ஆனா இப்ப என்னன்னா பல சமூக விரோதிகள் அரசியல் கட்சிகள்ல தஞ்சம் பூந்துடுறாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தயாரா வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பொதுமக்களை நாம் தான் அடையாளம் கண்டுபிடித்து யாரெல்லாம் ஒதுக்க வேண்டுமோ, ஓரங்கட்ட வேண்டுமோ, அவங்களை ஒதுக்கி எந்த நல்லவர்கள் மக்களுக்காக பாடுபடுவார்களோ அவர்களை கொண்டு வர வேண்டும். சமூக விரோதிகள்னு டைட்டில் வச்சதே ஒரு பெரிய தைரியம் சேர்ந்து. இந்த டைட்டில் வைக்க வைப்ப சென்சார்ல அது யூஏ கொடுக்குறாங்களா ஏ கொடுக்குறாங்களா தெரியல. சில டைட்டுகளுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஆனா அந்த அளவுக்கு போல்டா எல்லாத்திலையும் இறங்கியிருக்காரு. வசனங்கள் அத்தனை நறுக்கு தெரிச்சாம இருந்தது. எடிட்டிங் நல்லா இருந்தது, ரே ரெக்கார்டிங் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படம் மக்கள் நிச்சயம் பார்ப்பார்கள், வெற்றி தருவார்கள் என்று சொல்லி இந்த மலர் செடி கொடுத்தாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவேகானந்தர் ஒன்று சொல்வார், பூவா இருக்காதே செடியா இரு, பூவா இருக்காதே செடியா இரு. பூ காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும், ஆனால் செடி பூக்களை பூத்துக்கொண்டே இருக்கும். ஆயிரம் ஆயிரம் பூக்களை செடி தரும். ஆகவே விவேகானந்தர் சொன்னார், பூவா இருப்பதை விட செடியா இருப்போம் என்றார். நாம் அத்தனை பேரும் பிறருக்கு உதவியாக இருப்போம், செடியாய் வளர்வோம், ஆலமரமாய் வளர்வோம், எல்லோருக்கும் நிழலாக இருப்போம். இந்த சமூக விரோதி படம் இந்த சமூக மக்களால் வரவேற்கப்படும், வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக ஆசிய தொழில் ஆலோ